அன்பிற்கினிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் விஸ்வலட்சுமி மகாலிங்கம், குமார் பாளையம். யுஜிசி நெட், செட், ஜேஆர்எஃப் மற்றும் ஆசிரியர் தேர்வுக்காக போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வழி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு இது. கடந்த வகுப்பில் 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்தோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் எவை எவை? 11 கீழ்கணக்கு நூல்கள் அவை என்ன பொருளை அடிப்படையாக வைத்து பேசுகின்றன? சங்க காலத்திற்கு பிறகு என்ன நடந்தது? ஏன் நீதி நூல்கள் உருவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். 11 கீழ்கணக்கு நூல்கள் யாவை என்பதையும் அறிந்தும் அதனை இயற்றியவர்கள், அடிகள் அல்லது பாடல்கள் இவற்றை பற்றியெல்லாம் கடந்த வகுப்புகளிலே கண்டோம். இன்றைய வகுப்பில் 11 கீழ்கணக்கு நூல்களில் 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றிய மீண்டும் விட்டு போன சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு திருக்குறளை பற்றியும் அறிய இருக்கிறோம். 18 என்ற சொல்லாட்சி, 18 பதினெண் மேல் கணக்கு என்று பத்து பாட்டையும் எட்டு தொகையும் கூறுகிறோம் அல்லவா. 11 கீழ்கணக்கு, பது கூட்டல் இன் கூட்டல் என், பதினெண் பது கூட்டல் இன் கூட்டல் என், பதினெண். பதுங்கிறது பத்து, இன்னுங்கிறது சாரியை, என்ங்கிறது எட்டு, இல்லையா? பதினெண் என்ற சொல்லாட்சி, பதினெட்ட பதினெண் என்ற சொல்லாட்சியை பிரிச்சிருக்காங்க. அதாவது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இல்லையா தமிழ் மொழியில். அதனால் அந்த மெய்யெழுத்துக்களை வைத்து பதினெட்டு என்று சொல்லியிருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள். எனக்கு கேட்டீங்கன்னா பதினெட்டுக்கும் தமிழுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. பதினெண் சித்தர்கள், இது மாதிரி நிறைய பதினெட்டு இருக்கு. அந்த பதினெட்டு அப்படிங்கிறது எதில் பதினெட்டு இருக்குது அப்படிங்கிறது நாம் நிறைய பார்க்கலாம். பதினெட்டில் நாம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட பதினெட்டு அப்படிங்கிறதுல வந்திருக்கு. பாருங்க, சங்க இலக்கியங்கள்லேயே 3 அடியிலிருந்து 783 அடி வரைக்கும் இருக்கிறது சங்க இலக்கியில் மேற்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 11 கீழ்கணக்கு நூல்கள் 2 அடியிலிருந்து 4 அடி வரைக்கும் இருக்கு. 18 என்ற பெயரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் மெய்யெழுத்துக்களாக இருக்கலாம் அப்படின்னு அமைந்திருக்கலாமா என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. 12 திருமுறைகள் இருக்கு. அது ஏன் அப்படி 12 அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அது உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கையாக வைத்திருக்கலாம் அப்படின்னு தோன்றுகிறது. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, திருத்தொண்டர் புராணம், இது எல்லாமே 12 திருமுறைகளில் இருக்கு. 18 அப்படிங்கிறத வச்சு பார்க்க போனீங்கன்னா புராணங்கள் 18, அதாவது சிவனை பற்றி கூறுகின்ற 10 புராணங்கள், மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், வாமன புராணம், சிவ மகாபுராணம், லிங்க புராணம், பவிடிய புராணம், காந்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம் என்ற 10 சிவபெருமானை பற்றியது. திருமாலை பற்றி கூறுகின்ற புராணங்கள் விஷ்ணு புராணம், பாகவத புராணம், கருட புராணம், நாரதீய புராணம், இந்த 4. பிரம்மனை பற்றி கூறுகின்ற புராணங்கள் பிரம்ம புராணம், பதும புராணம், அக்னியை பற்றி கூறுகின்ற புராணம் ஆக்கினேய புராணம், சூரியனை பற்றி கூறுகின்ற புராணம் பிரமவை வர்த்த புராணம், இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப 18 புராணங்கள் வருது. ஏன் பாரதிய சொல்லல் இருக்கார் இல்லைங்களா, செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை 1 உடையாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ செப்பு மொழி 18 அந்த சொல்லாட்சியை அவர் பயன்படுத்தியிருக்கார். என்னென்ன செப்பு மொழி 18? தமிழ், சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், தொழுவம், குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கு, கலிங்கம், வங்கம், கங்கம், மகதம், கடாரம்,
கௌடம் கோசலம் என்று கூறுவர். அதே மாதிரி 18 தேசங்கள் சொல்றாங்க. 18 தேசங்கள் தமிழகம், சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், துளுவம், குடகம், கொங்கணம், கங்கம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், வங்கம், கங்கம், மகதம், கடாரம், கௌடம், கோசலம். இது 18 தேசங்கள். 18 சித்தர்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் கணக்கு மாறுபடும். 18 சித்தர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவங்க வேற ஒரு சித்தரை சேர்த்திருப்பாங்க, ஒரு சித்தரை விட்டுருப்பாங்க. ஆனால் இதில் சொல்லக்கூடிய சித்தர்கள் 18 பேர். திருமூலர், ராமதேவர், கும்பமுனி, இடைக்காடர், தன்வந்திரி, வால்மீகி, கமலமுனி, போகர், மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், போகநாதர், பாம்பாட்டி, சட்டைமுனி, சுந்தரானந்த தேவர், குதம்பை சித்தர், கோரக்கர் அப்படிங்கிற 18 பேரை சொல்லுவாங்க. அதே மாதிரி 18 குடிகள் தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த 18 குடிகள். ஓடாவி, அந்த ஓடம் செய்கிறவருக்கு பேர் ஓடாவி. கண்ணார், குயவர், கொல்லர், கோவியர், கோவியர்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ஒச்சர், தச்சர், தட்டார், நாவிதர், பள்ளர், பாணர், பூமாலைக்காரர், எண்ணெய் வணியர், உப்பு வாணியர், இலை வாணியர், துணி துவைப்பவர், வலையர், வெட்டியார், இவங்கெல்லாம் வந்து 18 குடிகள். 18 குற்றங்கள் 18ன்னு வகுத்திருக்கிறாங்க. குற்றங்கள் என்னென்ன குற்றங்கள்? பசி, நீர்வேட்டல், பயம், வெகுளி, உவகை, வேண்டல், நினைப்பு, உறக்கம், நரை, நோய்படுதல், மரணம், பிறப்பு, மதம், இன்பம், அதிசயம், வியர்த்தல், கேதம், கையறவு, இதெல்லாம் வந்து உடம்புக்குரிய 18 வகையான குற்றங்களாக பிங்கள நிகண்டு கூறுகிறது. இது மட்டும் இல்லை, ஆடி மாதம் அப்படின்னு ஆடி 18 பெருக்கு சொல்கிறோம், ஐயப்பன் கோயில் படிக்கட்டு 18 அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி 18ங்கிறது தமிழ் மொழியில் நிறைய பறந்து விரிந்துள்ளது. தமிழ்வடு தூது ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்தோர்கள் பாடியருள் 10 பாட்டும் 8 தொகையும் கேடியில் 18 கீழ் கணக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். கெடுதல் இல்லாத 18 கீழ் கணக்குன்னு குறிப்பிடுகிறார். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் சொல்றாரு செய்யுளியல்ல, நெடுவெண் பாட்டே முன்னூல் அடித்தே குறுவெண் பாட்டின் அளவு எழு சீரே அப்படின்னு சொல்றார். அதாவது 7 சீர்களால் ஆனது எது? திருக்குறள். அது வந்து நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புலேயே பார்த்தோம், கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் அம்மை எனும் வனப்பில் அமைந்தவை, அது இன்றியமையாத பினா. அம்மை எனும் வனப்பில் அமைந்தவை 18 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து பேராசிரியருடைய கருத்து, அதனையே நச்சினார்க்கினியரும் ஏற்றுக்கிறார். ஆமா, அம்மை என்ற வனப்பில் தொல்காப்பியர் கூறுகின்ற என்வகை வனப்புகளுள் இது அம்மை என்ற வனப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த நன்னூல் ஆசிரியர் மயிலைநாதருடைய உரையில் கூட என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, 13-14 நூற்றாண்டுக்கு முன்பே இந்த நூல்கள் தொகுக்கப்பட்டு உள்ளன. அதாவது சங்க காலத்துக்கு பிந்தியவை, பக்தி காலத்துக்கு முந்தியவை இந்த நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்துக்கு பிந்தியவை, பக்தி காலத்துக்கும் முந்தியவை. கீழ்கணக்கு என்ற குறிப்பை திருநாவுக்கரசர் கூட தன்னுடைய தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று தேவார பாடலில் 5440 பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. பன்னீர் பாட்டியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அடிநிமிமில்லா செயல் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வத்திறம்பட வருவது கீழ்கணக்கு ஆகும் என்று கூறுகின்ற நூல் பன்னீர் பாட்டியல். இது மாதிரி அறம்பொருள் இன்பம் பற்றி 50 முதல் 500 வரை இருக்கக்கூடிய பாடல்களால்
பாடப்படுவது கீழ்கணக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிருச்சு. இதில் என்னென்ன நூல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இதற்கு உரை எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா முதல்ல தொகுத்து எழுதினவங்க 1885 பார்த்தீங்கன்னா சி வை தாமோதரம் பிள்ளை, கு ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் முதலியோர் வந்து இந்த இந்நிலை அப்படிங்கிறது வந்து 15 கீழ்கணக்கு நூல் கிடையாது என்றும், கைநிலை என்பது தான் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்றும் தெளிவுபடுத்துகின்றார்கள். திருக்குறளை வந்து பிரபந்த தீபிகை என்ற நூல் வள்ளுவ மாலை என்று தான் குறிப்பிடுகிறது. முப்பால் என்றோ வேறு சொல் கொண்டு கூறலை, வள்ளுவ மாலை என்று திருக்குறளை கூறுகின்ற நூல் பிரபந்த தீபிகை. வள்ளுவ மாலை என்று கூறுகின்ற நூல் பிரபந்த தீபிகை. ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ பாடல்கள் இருக்குது? 15 கீழ்கணக்கில் மொத்தம் 3250 பாடல்கள், 3250 பாடல்கள் இருக்கின்றன. இதில் அந்த சிறப்பு பாயிரம் இது மாதிரியெல்லாம் சேர்த்து அது ஒரு 23 மிகைப்பாடல்கள் இருக்குது. 23 மிகைப்பாடல்கள் இருக்குது, 3250 பாடல்கள். 15 கீழ்கணக்கில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3250. தொல்காப்பியர் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க அன்போடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் ஒரு நூற்பா சொல்கிறார். அதில் அறம் பொருள் இன்பம் அறத்தை பின்னாடி வைக்கிறாரு. ஆனால் இங்கே முன்னாடி அறம் முன்னாடி வந்து நிற்கிது. அகங்கிற காரணத்தினால இன்பத்தை அகம் அப்படிங்கிறதுனால முதல்ல வச்சாரு தொல்காப்பியர். ஆனால் திருக்குறள் வந்து அறத்தை தான் முதல்ல வச்சு சொல்லு, அறம் பொருள் இன்பம். எதுக்காக அறங்கிறத முதல்ல வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறத்தின் வழி பொருள் ஈட்டி இன்பம் துய்ப்பதே நேர்மையான வாழ்க்கை முறை. நேர் வழியில் பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் இன்பம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுதான் நிரந்தரமான இன்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த அதிகார வைப்பு முறை, அதிகாரம் எல்லாம் திருக்குறளில் திருவள்ளுவர் தான் அதிகார பகுப்பு முறையை செய்தவர் வைத்தவர் எல்லாமே. 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி காலத்துக்கு முந்தியவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இதில் 11 நூல்கள் அறநூல்கள், 6 நூல்கள் அக நூல்கள், 1 களவழி நாற்பது மட்டும் புறம் பற்றி பேசுகின்ற நூல். காலத்தோட மாற்றத்தினால சூழ்நிலைகளுடைய தேவையினாலேயும் நீதி நூல்கள் மிகுதியாக உருவாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால திருக்குறள் கிமு முதல் நூற்றாண்டில் தோன்றி இருக்க வேண்டும் என்பது தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. திருக்குறள் கிமு முதல் நூற்றாண்டில் தோன்றியிருக்க வேண்டும். மற்ற நூல்கள் எல்லாம் கிபி 250 கிபி 800 முன் தோன்றி இருக்கலாம். பக்தி இலக்கிய காலத்துக்கே வந்துருச்சு, அந்த காலகட்டங்களில் தோன்றியிருக்கலாம். பின்னால் வந்த உரையாசிரியர்கள் இதனை தொகுத்து 15 கீழ்கணக்கு என பெயரிட்டிருக்கலாம் என்பது தானே கருத்து. கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் பெரும்பாலும் மதுரை சுற்றி வாழ்ந்த புலவர்களால் இயற்றப்பட்டது. 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் மதுரை சுற்றியுள்ள சுற்றி வாழ்ந்த புலவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அறியலாம். அதில் ஒரு தனி பாடலும் இருக்கு, மா புலவர் எல்லாரும் மா கூடற்கண் இருந்து பார்ப்படுத்த தென் தமிழின் பா நான்கின் வாய்ப்புடைத்தாய் பண்பு ஆய்ந்து உரைத்த 18 கீழ்கணக்கும் வெண்பாவின் பால் உரைத்தார் மிக்கு என்று ஒரு தனி பாடல் கூறுகிறது. புலவர்கள் அதாவது 15 கீழ்கணக்கு நூலை இயற்றிய புலவர்கள் மதுரையை சுற்றியுள்ள பகுதியில் இருந்தனர் என்பது நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. திரு என்ற சொல் முதன் முதலில் தொல்காப்பியத்தில் இருக்கு. நிறையே அருளே உணர்வோடு திரு என்ற சொல், திரு என்ற சொல்லை தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்கிறார். இங்க திரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது குறள் திரு என்றாலே செல்வம் என்ற பொருள், சிறப்பு, லக்ஷ்மி, அழகு, ஒளி, புலிவு, பாக்கியம், தெய்வத்தன்மை, நல்வினை, சோதிடங்கூறுவோன், மாங்கல்யம், பழைய தலை அணிவகை,
அதாவது இது மாதிரியான பொருள் இருக்கு. திரு என்ற சொல்லுக்கு சிறந்த பொலிவுடைய ஒளியுடைய என்ற பொருள்களை நாம இங்க எடுத்துக்கலாம். குறள் என்ற சொல்லும் தொல்காப்பியத்தில் இருக்கு. நாலெழுத்து ஆதியாகி ஆறெழுத்து ஏறிய நிலத்தை குறளடி என்ப. தொல்காப்பிய நூற்பா 1293 நூற்பா. நாலெழுத்து ஆதியாகி ஆறெழுத்து ஏறிய நிலத்தை குறளடி என்ப. குறளடி முதலா அளவடிகாரும் குறளடி முதலா ஐந்தடி ஒப்பித்து போன்ற சொல் ஆட்சி தொல்காப்பியத்தில் இருக்கிறது. குறள் என்ற சொல்லுக்கு குறுமை என்று பொருள். குறுமை சிறியது. குறள் என்ற சொல் யாப்பால் பெற்ற பெயர். திரு குடல் குரல் திருக்குறள். தமிழ் நூல்களிலேயே திரு என்ற அடைமொழியோடு இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை எதுன்னு கூட கேட்கலாம். திருமுருகாற்றுப்படை இரண்டாவது, திருமந்திரம், திருவாசகம், திருக்கோவையார், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் புராணம், திருக்கொளிற்றுப்பாடியார், திருவருட்பா, திருப்புகழ், திருவிளையாடற் புராணம், இதெல்லாம் திரு என்ற அடையோடு வந்திருக்கக்கூடிய நூல்கள். திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து திருக்குறளின் பெருமையை புகழ்ந்து பாடியவர்கள் 55 புலவர்கள். திருக்குறளின் புகழை பாடியவர்கள், பெருமையை போற்றி பாடியவர்கள் 55 பேர். அதற்கு தான் திருவள்ளுவ மாலை என பெயரிட்டார்கள். அதற்குத்தான் திருவள்ளுவ மாலை என பெயரிட்டார்கள். அதில் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று இடைக்காடர் சொல்லியிருக்கிறாரு. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திருவள்ளுவ மாலை காலத்துக்கு பிறகு கூட திருக்குறளினுடைய பெருமையை கூறுகின்ற பல பாடல்கள் தோன்றிட்டு தான் இருக்காங்க, தோன்றியிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் திருவள்ளுவரை பற்றிய திருக்குறளை பற்றிய புகழை கூறுகின்றன. திருக்குறள் ஆங்கிலத்தில் மட்டும் 40 பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்டோர் மொழிபெயர்த்தணும். ஆங்கிலத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்டவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த ஆல்பர்ட் ஸ்வைசர் அப்படிங்கிறவர் தான் மேல்நாட்டில் இருந்தவர், வந்து மிகுந்த பற்றுடையவர். அவர் திருக்குறள் மீது மிகுந்த பற்றுடையவராக காணப்படுகிறார். அவரும் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார். பாரதி கம்பன் வரிசையில் வள்ளுவருக்கு முதலிடம். பாரதி கம்பன் வள்ளுவன் இளங்கோ அந்த மூணு பேர்த்தையும் சொல்றார். அதாவது தமிழுக்கு கதி கம்பன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் இது உலக பொதுமறை, உலக பொது மறை என போற்றப்படுகிறது. மறை என்று எந்த நூலுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் தோன்றிய எந்த நூலுக்கும் உலக பொதுமறைன்னு பேர் கிடையாது திருக்குறளை தவிர. உலகத்தில் வேறு எந்த நூலுக்கு இல்லாத ஒரு பெருமை திருக்குறளுக்கு உண்டு. ஏன்னா அங்கே எந்த சாதியோ மதமோ இனமோ குறிப்பிடலை. அதனால் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான நீதியை கூறுகின்ற காரணத்தினால் இது உலக பொது மறை என போற்றப்படுகிறது. அதாவது தமிழ் தெரிந்த ஒரு மனிதன் உலகத்தை இலக்கிய நிலையில் அறநிலையில் ஆள முடியும் என்பது வள்ளுவர் என்பதே வள்ளுவரை பற்றி மிகப்பெரிய சான்று. ஆங்கிலம் கற்றால்தான் உலகில் உயர்நிலை பெற முடியும் என்ற எண்ணம் பிழையானது. அதுக்கு வந்து வள்ளுவர் தான் சிறந்த சான்று. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ் மொழி என்ற ஒன்று இருப்பதை உலகத்தினர் அறிந்ததே திருக்குறளால் தான். உலகத்துக்கே தமிழ் மொழியை வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு நூல் திருக்குறள். வீரமாமுனிவர் போப் இவங்க எல்லாரும் வந்தபோது தமிழின் பெருமையை உணர்ந்து திருக்குறளை தான் படித்தார்கள். திருக்குறள் வழியாகத்தான் தமிழின் தொன்மையே அவங்களுக்கு தெரிய வந்தது. முதல் முதலில் அவர்களை கவர்ந்த நூல் திருக்குறள். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரை எழுதியவர்கள் பதின்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். அவருடைய உரை தான் நம்ம பெரும்பாலும் படிக்கிறோம், பரிமேலழகர் உரை. அது இல்லாமல் வீரமாமுனிவரில் தொடங்கி பார்த்தீங்கன்னா முனைவருக்கு மோகனராசு அவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 250 பேர் கிட்டத்தட்ட திருக்குறளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து உரை எழுதிட்டாங்க. 200க்கும் மேற்பட்டோர் திருக்குறளுக்கு பல உரைகள், பதிப்பகத்தார்களும் நிறைய பேர் பதிப்பகத்தாரே உரை எழுதியிருக்காங்க. அதாவது உரை அச்சடித்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி திருக்குறளுக்கு பலவிதமான உரைகள் இருக்கு.
அந்த அதிகார வைப்பு முறையை பார்த்தீங்கன்னா ஆங்கிற எழுத்துல அகரத்துல தொடங்கி நகரத்துல முடிஞ்சிருக்கும். முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தொடங்கி 1330வது குரல் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அகரத்தை முதலாக்கி நகரத்தை இறுதியாக்கி எழுதப்பட்ட நூல் திருக்குறள். அதுவும் திருக்குறளை பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு கூடிய சிறப்புகள், திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் மாதிரி மற்ற எந்த நூலுக்குமே அவ்வளவு சிறப்புகள் கிடையாது. இது வந்து இவருடைய காலம் கிமு முதல் நூற்றாண்டுன்னு சொல்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைமலையடிகள். மறைமலையடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுகின்ற மறைமலையடிகள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்ட வகுத்து கொடுத்தவர் அவர் தான். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார் என கூறுபவர் மறைமலையடிகள். கிமு 31 பிறந்தார் என கூறுபவர் மறைமலை அடிகள். வள்ளுவர் ஆண்டு கணக்கிட செய்தவரும் அவரே. கிமு 1 அல்லது 2 நூற்றாண்டு என்று ராமச்சந்திர தீட்சிதர் சொல்லுகிறார். கிமு முதல் நூற்றாண்டுகளில் என்று மா ராசமாணிக்கனார் சொல்லுகிறார். நமக்கு தேவை மறைமலை அடிகள் என்ன சொன்னார், கிமு முதல் நூற்றாண்டு இந்த 31 முன்பாக அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. நம்ம நம்ம ஆங்கில ஆண்டோட 31 கூட்டிட்டோம்னா திருவள்ளுவர் ஆண்டு வரும் இல்லையா, அதை கணக்கிட்டவர் மறைமலை அடிகள். இவர் ஒரு திருவள்ளுவர், வள்ளுவர் என்ற பெயர் குடிப்பெயராக இருக்கலாம் அல்லது தொழிற்பெயராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சமயம் கடந்து எல்லா சமயத்து உயர் கருத்துக்களையும் தன்னுள் கொண்டு விளங்குகின்ற காரணத்தினாலதான் இதை உலக பொதுமறை என்று சொல்லுகிறார்கள். மேலும் திருக்குறளை வந்து எடுத்துக்காட்டா சொல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லா பேச்சாளர்களானாலும் சரி எழுத்தாளர்களானாலும் சரி திருக்குறளை மேற்கோளாக காட்டியே தம்முடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஏன், பிற்காலத்தில் தோன்றிய காப்பியங்கள், காப்பியங்களுடைய உட்பொருள் பாவிகம் அப்படின்னு சொல்லுவோம். காப்பியங்கள் எதை சொல்ல எழுந்தன, காப்பியங்கள் கூறுகின்ற கருத்து சாரம் பாவிகம் இல்லையா. அந்த பாவிகம் என்பது, பாவிகம் என்பது காப்பிய பண்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவிகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய இலக்கியத்துக்கும் பின்னாடி ஒரு திருக்குறள் இருக்கும். ஒவ்வொரு பெரிய இலக்கியத்துக்கு பின்னாடி இதிகாசத்துக்கு பின்னாடியும் ஒரு திருக்குறள் இருக்கு, திருக்குறளை சொல்லுவாங்க. அதாவது அறத்துப்பாலும் பொருட்பாலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இது வந்து ஆசிரியர் சொல்ற மாதிரி இருக்குது. செவி அறிவுரு பொருண்மொழி காஞ்சி இது மாதிரி இந்த துறைகள்ல அமைக்கப்பட்டிருக்கு. திருக்குறள்லயும் துறைகள் இருக்கு. செவி அறிவுறு எல்லாமே அறிவுறுத்தல், அறிவுரை கூறுதல் செவி அறிவுறு. ஆனா காமத்து பால்ல மட்டும் வள்ளுவர் பேசாம அந்த கதை மாந்தர்களை பேச விட்டுருக்கார். அதுதான் தனிச்சிறப்பு. எல்லாமே சங்க இலக்கிய நூல்கள் அந்த சாயல் தெரியுது பாத்தீங்களா, சங்க இலக்கியத்துல தலைவன் தலைவி உரையாடுவார்கள் இல்லையா, அதே மாதிரி திருக்குறள் காமத்து பால்லையும் தலைவன் தலைவி இருவர் தனியே உரையாடுவது போன்றே அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் உரை எழுதியவர்கள் 13 பார்த்தோம். திருக்குறள் வந்து அதிகாரத்துக்கு 133 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம், 1330 குறட்பாக்களை உடையது. இவர் வந்து ஒரு திருவள்ளுவர், ஒரு சரியான அரசியல் அறிஞராக இருக்க வேண்டும், பொதுமை நாட்டம் மிக்கவராக இருக்க வேண்டும், சமய வேடங்களை சாடுபவராக இருக்க வேண்டும், மூட நம்பிக்கைகளை வெறுப்பவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தும். மீண்டும் அடுத்த வகுப்பில் இது தொடர்ந்த மீதி இருக்கக்கூடிய செய்திகளை இனி வருகின்ற வகுப்புகளில் பார்க்க இருக்கிறோம். 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றி சொல்ல தொடங்கினாலே நீதி நூல்கள் அல்லவா அவை தோன்றிய காலம், அதிலே திருக்குறள் தான் மிக இன்றியமையாத நூல். அதனால கொஞ்சம் அதிகப்படியான செய்திகள் இருக்கும். இதை தெரிந்து கொள்வது நமக்கு தேர்வு எழுதுபவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அதனால்தான் சற்று பறந்து விரிந்து இதை பற்றியெல்லாம் நம்ம கூறணும். மீண்டும்
இது தொடர்ந்த செய்திகளை அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.